நம்மோட இந்த அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் செய்யும் போதுமே அதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்ப்பீங்க, அதுக்கு ஏதாவது சகுனம் தடையாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த சகுனம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, இல்லை நாம தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நம்மளுடைய பழமொழிகள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ப்ராவர்ப்ஸ், இந்த ப்ராவர்ப்ஸை கூட நம்ம வந்து சரியாக ஆராயாமல் அந்த பழமொழிகள் எல்லாமே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக திரிக்கப்பட்டு இப்போது அதோட உண்மையான அடையாளத்தை இழந்துட்டு புதுசாக ஒரு அர்த்தம் கொடுக்குற மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டுருச்சிங்க. உண்மையிலே இந்த சகுன தடைகள்லாம் எதனால் உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு சில சின்ன சின்ன கதைகள் மூலமாக இன்றைக்கி நாம் பார்ப்போம். ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு தெருவில் ஒரு நடுத்தர குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த குடும்ப தலைவர் வந்து ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக அங்கேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாருன்னு வச்சுக்கோமே, அந்த நல்ல காரியத்துக்காக நல்ல நேரம்லாம் பார்த்து வீட்டிலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தயாராக இருக்கார். ஆனால் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வெளியில் போயிட்டு ஏதாவது சகுன தடை இருக்கா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாங்க. இப்போ அந்த அம்மாவுமே அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. அந்த தெருவில் ஆள் நடமாட்டமே இல்லை, ஆனால் தூரத்தில் ஒரே ஒரு புரோகிதர் மட்டும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு அவர் ஒரு புரோகிதர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே வேக வேகமாக அந்த அம்மா உள்ளே போகிறாங்க. போயிட்டு இங்கே பாருங்கள், வழியில் ஒரு ஒற்றை புரோகிதர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு, இது கண்டிப்பாக நல்ல சகுனம் கிடையாது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க சொன்ன உடனே அந்த குடும்ப தலைவருமே, அப்படியா சரி, ஏதோ சகுன தடை மாதிரி இருக்குது, நான் வெயிட் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்குறதுக்காக கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போவுமே நாம் இந்த மாதிரி சகுன தடைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாம் தினம் தினம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரி பல விஷயங்களை எதிர்கொண்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எதனால் இந்த மாதிரி ஒற்றை புரோகிதர் வந்தால் வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்மையான காரணம் இருக்குதுங்க. அது என்னென்னா, எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, திருமணம் இல்லை காது குத்து இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல காரியம் இருந்தாலும் சரி, அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு எல்லாமே ஒன்றுக்கு மேற்பட்ட புரோகிதர்களை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அவங்க தான் வந்து இந்த வேதம்லாம் படிச்சிருப்பாங்க, அந்த மந்திரங்கள்லாம் பயன்படுத்தி அந்த நல்ல காரியத்தை நடத்தி வைப்பாங்க. இந்த விஷயத்துக்கு எப்போவுமே ஒரு புரோகிதரை பயன்படுத்த மாட்டாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட புரோகிதரை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த கெட்ட காரியங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த துக்க காரியங்கள், யாராவது இறந்துட்டாலோ இல்லை இந்த இறந்தவங்களுக்கு வந்து காரியம் செஞ்சாலோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே எப்போவுமே ஒரே ஒரு புரோகிதர் தான் வருவார், அவர் மட்டும்தான் அந்த ஈமச்சடங்குகளை நடத்தி வைப்பார். இதனால தான் இப்போ நாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வெளியே கிளம்பும் போது ஒற்றை புரோகிதர் நடந்து வந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு துக்க காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படி நம்ம ஊர்லேயே யாராவது ஒரு வீட்டில் துக்க காரியம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நாம் வெளியில் போகிறது அந்த அளவுக்கு சரியாக வராது. அந்த துக்க வீட்டில் போயிட்டு அவங்க கூட சேர்ந்து அந்த துக்கத்தை பகிர்ந்துக்கிறது தான் ஒரு நல்ல மனிதருக்கு அழகு. அதனால தான் இந்த மாதிரி அந்த ஒற்றை புரோகிதர் வந்தால் அந்த துக்க வீடு எதுன்னு சொல்லிட்டு விசாரித்து அவங்ககிட்ட போயிட்டு அந்த அனுபவங்களை நம்ம வந்து செலுத்திட்டு வரணும். இதை காரணமாக காட்டி தான் இது வந்து ஒரு சகுன தடையாக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. அது நம்ம என்ன சரியான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இப்போவுமே அந்த விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வழியில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பூனை குறுக்கால் போயிடுச்சுன்னா உடனே போன காரியம் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகாமலே கூட திரும்ப வந்துடுவோம். இது நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். இதையுமே ஒரு சகுன தடையாக எல்லாருமே பார்த்துக்கிட்டு வராங்க. ஆனால் என்னென்னா, பூனை குறுக்க போனால் ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்மையான காரணம் ஒன்று இருக்குதுங்க. அந்த காலகட்டத்தில் இந்த ராஜாக்கள்லாம் வாழ்ந்தாங்க பார்த்திங்களா, அந்த காலகட்டத்தில் இப்போது ராஜா வந்து அவங்களுடைய படை வீரர்கள் அந்த குதிரை படை எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போருக்கு போகிறாரு, இல்லை வேறு எங்கேயாவது பயிற்சிக்கு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அந்த படைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான்னு வச்சிங்களேன். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த குதிரைகள் அந்த மனிதர்களை நடந்து போகும்போது அப்போல்லாம் தார் சாலைகள்லாம் கிடையாது, செம்மண் சாலைகள் தான் இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் நடந்து போகும்போது அந்த செம்மண் புழுதி கிளம்பி அந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு புழுதி புயல் வீசின மாதிரி இருக்கும். இப்போது அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பூனை குறுக்க போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு கிராமமோ இல்லை வேறு ஏதாவது வீடுகளோ இருக்கும், நாம் இதே வழியில் கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு இருந்தோம்னா நம்ம போகிற அந்த சத்தமாகட்டும் இல்லை நாம் எழுப்புகிற அந்த புழுதியாகட்டும்
அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால் நம்ம போகிற திசையை மாற்றிக்கிட்டு வேறு வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. இதனால தான் பூனை குறுக்க போச்சுன்னா போகிற காரியம் வந்து சரியாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் கொஞ்ச நாளில் அப்படியே கொஞ்சமாக தெரிஞ்சு இப்போது இந்த மாதிரி மாறி வந்துருச்சு. ஆனால் அதுக்கு ஆக்சுவல் ரீசன் இந்த படைகள் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேற ஒரு திசையில் திசை மாறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் இருக்குதுங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு என்னென்னா, ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 80 மேலே ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் ஒரு வழக்கம் இருந்துச்சு, அவங்க வீட்டில் மட்டும் இல்லை அந்த கிராமத்திலே ஒரு வழக்கம் இருந்துச்சு. அது என்னென்னா, ஒரு டம்ளரில் தண்ணி கொடுத்தாங்கன்னா முழு தண்ணியுமே குடிக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக கடைசியாக இருக்கிற கொஞ்சம் தண்ணியை கீழே ஊற்றிடுவாங்க. இது யாருமே என்ன காரணம் கூட தெரியாமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புதுசாக ஏதாவது விருந்தாளி வந்தால் கூட அவங்களுக்கு இந்த விஷயம் ஒரு மாதிரி வினோதமாக இருந்துச்சு. எதனால் தண்ணியை முழுசாக குடிக்காமல் கடைசியில் ஒரு கொஞ்சம் தண்ணியை மட்டும் கீழே ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்தவங்கலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு உண்மையான காரணம் வந்து அங்கே யாருக்குமே தெரியல, எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த 80 மதிக்கத்தக்க அந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டியம்மா கிட்ட ஒரு சின்ன குழந்தை போய் கேட்குது, பாட்டியம்மா இந்த மாதிரி ஏன் நீங்கள் வந்து தண்ணியை முழுசாக குடிக்க மாட்டேங்கிறீங்க, கடைசியில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வந்து ஏன் கீழே ஊற்றுறீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாடி, இங்கே தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி போர் போட்டெல்லாம் சுத்தமான தண்ணி எடுக்க முடியாது, நாங்கள் போயிட்டு இந்த குளத்துலேயோ இல்லை அங்கே இருக்கிற குட்டைகள்லையோ தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அந்த தண்ணியை நம்ம குளத்தில் மொண்டு எடுத்துகிட்டு வருவோம், நம்ம என்ன தான் பொறுமையாக எடுத்துகிட்டு வந்தால் கூட நிறைய மண்ணெல்லாம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போயிடும். இதனால் நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த டம்ளர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு குவளையிலோ எடுக்கும்போது அந்த தண்ணியில் அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் வந்து எப்போவுமே சேர்ந்துடும். இதனால் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணியை வந்து முழுசாக குடிக்காமல் கடைசியில் அந்த மண் மட்டும் இருக்குல்ல அந்த பகுதியை மட்டும் கீழே ஊற்றிடுவோம். இதை தான் நாங்கள் அப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அது நாளடைவில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நல்ல தண்ணி தான் வந்துருச்சு, எல்லாமே ஆர்வலாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போவுமே அதுக்கான உண்மையான காரணம் தெரியாமல் இந்த ஐதீகத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை நம்ம கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அந்த செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.